வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஆகஸ்ட் 13 அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரை கொச்சியில் வைத்து அமலாக்கத்துறை கைது செய்திருப்பதாக பிற்பகல் தகவல் வந்தது. அதை டக்குன்று உறுதிப்படுத்த முடியாமல் பலரும் தவித்த நிலையில் அது மெல்ல மெல்ல சில மணி நேரங்கள் கழித்து தான் அந்த தகவல் உறுதி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிற செந்தில் பாலாஜி கடந்த ஆகஸ்ட் 7-12 அதாவது நேற்று வரைக்கும் அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருந்துட்டு நேற்று தான் அவரை மீண்டும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. மறுபடியும் அவருடைய நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 25 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த இடி கஸ்டடியில் அவர் வந்து செந்தில் பாலாஜிகிட்ட கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் வந்து எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை அப்படின்ற பதிலுக்கு இணையாக அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான பதில், இதெல்லாம் என் தம்பிக்கு தான் தெரியும், இதெல்லாம் என் ஆடிட்டருக்கு தான் தெரியும் அப்படின்றதான் அவரோட முக்கியமான பதிலாக இருந்தது. இதையும் நம்ம அப்போதைய டிஜிட்டல் திண்ணையில் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த நிலையில் தான் ஏற்கனவே அதாவது செந்தில் பாலாஜியுடைய இந்த போக்குவரத்து கழக வேலை வாங்கி அந்த தந்த அந்த விவகாரத்தில் பெற்ற பணத்தை வச்சு, அதாவது அமலாக்கத்துறை சொல்கிறது அது உட்பட அந்த ஊழல் விவகாரம் உட்பட பல்வேறு வழிகளில் முறைகேடான வழிகளில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் அந்த கரூர் சேலம் நெடுஞ்சாலையில் அந்த 2.5 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமான பங்களாவை அசோக்குமார், அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரோட மனைவி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அமலாக்கத்துறையோட அப்சர்வேஷன். அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியை கைது பண்ண பிறகு அவங்க அசோக்குமாருக்கும் தொடர்ந்து சம்மன் கொடுக்குறாங்க. அது செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கும்போதே அவங்க அசோக்குமாருக்கும் சம்மன் கொடுத்தாங்க. ஆனால் இவர் வந்து அதை கண்டுகொள்ள ஒரு முறையில் 2 முறையில் 3 முறை அசோக்குமாருக்கு சம்மன் கொடுத்தாங்க. கடைசியாக ஜூலை 2 அசோக்குமாருக்கு சம்மன் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவர் எனக்கும் இதய பிரச்சனை இருக்குது, அதனால் அவகாசம் வேணும் அப்படின்ட்டு அசோக்குமார் வந்து அமலாக்கத்துறைகிட்ட கேட்டிருந்தார். அந்த 3வது முறை சம்மன் கொடுத்தாங்க இல்லையா, அப்போலேருந்தே அதுக்கு முன்பிருந்தே அவரோட இருப்பிடம் என்னன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் சென்னையில் இருக்காருன்னு சொன்னாங்க, அவர் பெங்களூரில் இருக்காருன்னு சொன்னாங்க, அவர் லண்டனில் இருக்கிறதா சொன்னாங்க. இதற்கிடையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்தப்போ சென்னை ஏர்போர்ட்டில் அவரை வந்து ஒரு நிருபர் வந்து நீங்கள் லண்டனில் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியை பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அவர் ஒரு கடுமையான கோபத்தோடு அதுக்கு பதிலளிச்சார். இதெல்லாம் நம்ம மறந்துருக்க முடியாது, இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த இந்த விஷயங்கள். ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருந்த போதும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து கடந்த சில வாரங்களாக கொச்சியில் தான் முகாமிட்டிருக்கிறார் அப்படின்றத ஒரு தகவலை இடி ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி அரஸ்ட் கைதான பிறகு இவர் வந்து அசோக்குமார் வந்து கடந்த மே மாதத்திலிருந்தே அவர் கிட்டத்தட்ட அந்த ரெய்டு நடந்ததுலேருந்தே அவர் கிட்டத்தட்ட தலைமறைவாக தான் இருக்கார். அவர் வந்து எந்த செல்ஃபோனையும் யூஸ் பண்ணுறதில்ல. அவருக்கு நெருக்கமானவர்களுடைய செல்ஃபோனை தான் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அவங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, 2 நாள் இருக்கிறவங்க அடுத்த நாள் இருக்க மாட்டாங்க, அடுத்த 2 நாளில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து அவர் வேறு வேறு நண்பர்களோட அதாவது ரொம்ப தொடர்பு ஏற்படணும் ரொம்ப அவசியமாக இருந்தால் நண்பர்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்வது அதுவும் ஓரிரு முறை தான். அதுக்கடுத்து அதே தொடர்ந்து அந்த நம்பர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்படியே அவர் கடந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 4 மாதங்களை அவர் கழிச்சிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் கொச்சியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து ஐடிக்கு கிடைக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னா, இங்கே கரூரில் வந்து அவங்க அந்த பைபாஸில் கட்டுறாங்க இல்லையா பங்களா, அந்த கட்டுமான பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு 3 நிறுவனங்கள் அதை பண்ணுறாங்க. கட்டுமான பணி, அந்த வுட் ஒர்க் என்று சொல்லப்படுகிற மர வேலைகள், அப்புறம் இன்னும் மின்சார வேலைகள், இது மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் வெவ்வேறு நிறுவனங்கள் அப்படின்னு 3 நிறுவனங்கள் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு நிறுவனம் கொச்சியை சேர்ந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தோட தொடர்புடைய நண்பரோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் அசோக்குமார் வந்து தங்கியிருக்கிறதா சில வாரங்களாகவே இடிக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் அதை வந்து அவங்க உறுதிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, அதை அப்படியே விட்டு பிடிச்சிருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தகவல் தொடர்புகள் மூலமாக இவர் கொச்சியில் தான் இருக்கார் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா கொச்சி வந்து கேரளாவிலேயே மிக அடர்த்தியான நகரம், அதாவது மக்கள் தொகை அதிகம் உள்ள கேரளாவின் முதல் நகரம் அப்படின்னா அது கொச்சி தான். இன்னொரு விசேஷம், கொச்சியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, துறைமுகமும் இருக்குது, நீங்கள் கப்பல் வழியாகவும் போகலாம் விமான வழியாகவும் போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சர்வதேச தொடர்புகளை கொண்ட ஒரு நகரம். இன்னொன்று நெருக்கடி மிகுந்த நகரம், அங்கே தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அசோக்குமார் இருந்திருக்காரு. இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு இந்த இடி கஸ்டடியில் செந்தில் பாலாஜிட்ட எடுத்த விசாரணைகள், அவருக்கு சொன்ன பதில்கள், தம்பிக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன
இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதே டீம் தான், செந்தில் பாலாஜியை விசாரித்த அதே டீம் தான் நேற்று இங்கே இடி கஸ்டடியை முடிச்சுட்டு இவரை கோர்ட்டில் இங்கே ஆஜர்படுத்திட்டு கொச்சி கிளம்பிட்டாங்க. அங்கே இன்று மதியம் 1:30 மணிக்கு தான் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேருந்து அசோக்குமார் வெளியில் சென்று கொண்டிருந்த போது அவரை வந்து அமலாக்கத்துறையினர் மடக்கி பிடித்ததாக ஒரு தகவல் கிடைக்குது. இப்போ வரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை இது பற்றி எதுவும் அறிவிக்கல. ஆனால் பல்வேறு நண்பர்கள் மூலமாக, பல்வேறு சோர்ஸ்கள் மூலமாக தொடர்பு கொண்டு கிடைத்த தகவல்களை தான் நான் இப்போ உங்களுக்கு தர்றோம். அதை இன்று இரவே வந்து சென்னைக்கு வந்து அசோக்குமார் அழைச்சிட்டு வர்றதாகவும், நாளை செந்தில் பாலாஜி வந்து ஆஜர்படுத்தின அதே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பாக அசோக்குமாரையும் அமலாக்கத்துறை ஆஜர்படுத்த போகுது அப்படின்னும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரோட மனைவி நிர்மலா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஈடி வந்து அன்அஃபிஷியலாக உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு சில மிதமான மிரட்டல்கள், மென்மையான அழுத்தங்கள் மூலமாக அவங்கள வந்து அவங்கள்ட்டேருந்து சில தகவல்களை அமலாக்கத்துறை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நேற்று நம்ம டிஜிட்டல் திணையில் தெரிவிச்சிருந்தோம். இது கூடவே இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தா ஒருவேளை செந்தில் பாலாஜியோட தம்பி மனைவி நிர்மலா அப்புறவர் ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இடி வட்டாரத்திலிருந்தே தெரிவிக்கப்படுறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் தான் இன்றைக்கி அசோக்குமாரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்தது அசோக்குமார் வந்து இதே மூல கஸ்டடி கேட்க போகிறாங்க. கஸ்டடி கேட்டு செந்தில் பாலாஜிகிட்ட கேட்ட அதே கேள்விகள், அந்த சொத்து ஆவணங்களை செந்தில் பாலாஜிகிட்ட கேட்டு விசாரணை நடத்தினாங்க இல்லையா, அதேமாரி அதே போல் இவர்கிட்டையும் அசோக்கிட்டையும் வந்து விசாரணை நடத்துவாங்க. இதன்படி அது செந்தில் பாலாஜி தனது பொது வாழ்க்கை மூலமாக முறைகேடாக சம்பாதித்த பணத்தை அசோக்குமார் மூலமாகவும் அவருடைய மனைவி நிர்மலா மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் முதலீடு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தான் அமலாக்கத்துறை கட்டமைக்கிற அந்த வழக்கு, அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிற அந்த வழக்கு. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை விசாரணை செய்த விவரங்களோடு அதே கேள்விகள் அசோக்குமாரிடமும் கேட்கப்படும். இதற்கு பிறகு இந்த வழக்கிலே ஒரு அடுத்த கட்ட தெளிவு ஏற்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம், அதாவது செந்தில் பாலாஜி கொச்சியில் இருந்தது ஈடிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஈடிக்கும் விசாரணை அமைப்புகள் இருக்குது, ஈடியும் ஒரு விசாரணை அமைப்பு தான், ஈடிக்கும் தேடக்கூடிய சக்தி இருக்குது, புலனாய்வு செய்யக்கூடிய சக்தி இருக்குது. இன்னொன்று, ஈடிக்கு முற்று முழுதாக மத்திய உளவுத்துறை உதவுது, இன்கம் டேக்ஸ் உதவுது. இப்படிப்பட்ட அவங்க அங்கே போய் திடீர்னு அங்கே வந்து கேரள போலீஸுக்கு தெரியாமல் அவங்க போய் அங்கே இந்த ஆப்ரேஷன் நடத்தும்போது மத்திய பாதுகாப்பு படை தான் உதவுறாங்க. இது மாதிரி மத்திய அரசோட ஒட்டுமொத்த நிறுவனங்களோட அந்த இன்புட்ஸோடு தான் இடி இன்னைக்கு போய் அங்கே வந்து அசோக்குமாரை கைது பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து செந்தில் பாலாஜி வழக்கு அடுத்தடுத்து இன்னும் ஸ்பீடாகும், விரைவில் இது இறுதிக்கட்டத்தை எட்டும் அப்படின்னும் இடி தரப்பில் சொல்கிறாங்க. நேற்று தான், அது August 12 தான் செந்தில் பாலாஜி மேலே இடி வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு. அதே போல் அடுத்து அசோக்குமார் மேலேயும் அவருடைய குடும்பத்தினர் மேலேயும் ஒட்டுமொத்தமாக குற்றப்பத்திரிகை அப்படின்றது வச்சு, இதன் மூலமாக நேற்று நம்ம சொன்னது மாதிரி செந்தில் பாலாஜியிடமிருந்து வாங்கிய விஷயங்கள், அசோக்குமாரிடமிருந்து வாங்கிய விஷயங்கள், இதன் மூலமாக அவர்களுடைய டார்கெட் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய குடும்பத்தினர் உதயநிதி சபரீசன் இவங்க தான் இடியோட டார்கெட்டு. இந்த டார்கெட்டை நோக்கி சீக்கிரம் நாங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இடி தரப்பில் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் பரபரப்புகளை கூட்டுவதாக தான் இருக்குது. நம்ம அசோக்குமாரை சென்னை கூட்டி வந்த பிறகு இதுக்கடையில் அவர் டெல்லி கூட்டி போகிறதா வேறு ஒரு தகவல் இன்று மாலை முதல் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திருப்பி கேட்டபோது சென்னைக்கு தான் வராங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அவரிடம் கஸ்டடி செய்யும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு அடுத்தடுத்த பரபரப்புகள் காத்திருக்கின்றன. அந்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.